கங்கிராட்ஸ் மா, நீ அம்மாவாக போற. ஆர்த்தி மா, ஜிவா, கங்கிராட்ஸ்டா. டாக்டர் மா, ரொம்ப நன்றிங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலங்க. செல்ல குட்டி, யோ யோ, இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு தாய் ஆகிற பாக்கியம் இல்ல. இந்த லட்சணத்துல நீ என் பிள்ளைக்கு விபூதி பூச வந்துட்டியா? படிங்க. அமுதா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த குடும்பத்தோட முத வாரிசை என் புள்ள பெத்து கொடுக்க போறா. யாரும் இங்க பேசக்கூடாது. போடிங்க இருந்தே. இத்தனை நாள் ஆச்சு, உனக்கு தாய் ஆகிற பாக்கியம் இல்ல. மாப்பிள்ள, சந்தோஷமா இருக்குங்க. ஒரு நல்லது நடந்தா தொடர்ந்து நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க விஷயத்துல சரியா போச்சுங்க மாப்பிள. நீங்க அப்பாவாக போறீங்க. இந்த குடும்பத்தோட முத வாரிச நீங்க பெத்து கொடுக்க போறீங்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆர்த்தி விஷயம் கேட்டதும் ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதெல்லாம் சிறப்பாவே பண்ணிடலாமேங்க. சரி, எங்க என்னங்க இதெல்லாம்? வானதிக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை நாளும் இல்லாம இப்பதான். அதுவும் ஆர்த்தி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனேதான் அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சம்பந்தியம்மா? சொல்லுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? மா, என்னம்மா சொல்ற? ஆமாடி, அதத்தான் சம்பந்தி இப்ப கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு. அத்தை சொல்றதும் சரிதானம்மா. கார்த்திகாத்தான் அத்தைக்கு மூத்த பையன், அவருக்கும் ஒரு வாரிசு வரணும்னு அத்தை நினைக்கிறது நியாயம் தானே? பரவாயில்லையா ஆர்த்தி, அம்மா ஆக போறதும் உனக்கும் நல்ல குணம் வந்துருச்சு பாத்தியா, உங்க அம்மாவுக்கும் எடுத்து சொல்லு. பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பானத்திக்கும் கார்த்திகேயனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கும். ஓ, வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா, இத வந்துறேன். சம்பந்தி, அமுதா பேசுனது எதையும் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க கிட்ட எல்லா விவரமும் சொல்லிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரி சம்பந்தி, வாங்க நம்ம மத்த வேலையை பார்ப்போம். வாங்க. அம்மா,
நான் சொன்னதெல்லாம் நிஜமா சந்தோஷமா சொன்ன நினைச்சியா? சிச்சி, அது எப்படி நினைப்ப? நீ ஏன் பொண்ணாச்சே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பாரு ஆர்த்தி, இருந்திருந்து உன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத கூட அனுபவிக்க விடாம உங்க அப்பாக்கு கண்ணு பொறுக்கல. என்னெல்லாம் பேசுவாரு பத்தியா? சரி விடு, நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, சந்தோஷமா இருக்கணும். கடவுளே கடவுளே, என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒரு சோதனை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. நல்லா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். என் நேரம், என் தலையெழுத்து தலையெழுத்து. அந்த ராஜராஜேஸ்வரி குலதெய்வம் கோயில்ல போய் உட்கார்ந்துகிட்டு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு இதுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு, இப்ப போய் சாந்தி முகூர்த்தமா ரொம்ப முக்கியம். அத்தை நம்மள வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாமே பண்றாங்க. விடுமா, அமைதியா இரு. என்னத்தடி அமைதியா இருக்கிறது? அமைதியா இருக்கிறதா அமைதியா சொல்றத பாரு. உனக்கு குழந்தை பிறந்த உடனே ரெண்டே மாசத்துல அவளுக்கும் குழந்தை பிறந்துரும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவ குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அது மட்டுமா? மூத்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தையாச்சே, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காட்டி காட்டி பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? முகத்துல சிரிப்ப பாரு. என்ன ரெடியா? என்ன ஆர்த்தி லேட் பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகாது, ரெடி ஆயிடுவோம். வானதி சொன்னா அது டபுள் ஓகே தான். அழகுனா அது வானதி தான். அப்படியே இந்த பூல கலக்குற. எதுக்கு இவ இப்படி ஜாலரா போடுறான்? அப்பா சொல்லுங்கப்பா. அத்தை உன்னை சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்க சொன்னாமா? வா. சரிப்பா. அப்பா, எனக்கு சாமியா இருந்து நல்லது செய்யறது எல்லாமே அம்மாதான். அவங்கள மனசுல வேண்டிக்கிறேன்பா, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பால் எடுத்துட்டு நீ ஒருவங்க போமா. சரிப்பா. வானதி வந்துட்டியா? வா வா வா, பால் எடுத்துக்கோ. வா, நல்ல சூடா இருக்கு, ஊத்துறேன். வா. அப்பா காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா. யாருக்குமா? உங்களுக்கு தான் மாமா. ஓ அப்படியா? இந்தாங்க மாமா. தேங்க் யூ. அக்கா உனக்கு காஃபி? சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் மேடத்துக்கு. கொழுப்பு பத்தியமா?
காஃபில சுகர் ஜாஸ்தியா போடணுமா? சரி விடு, போட்டு விடு. எப்படியும் அந்த காஃபியை குடிக்க போறதில்ல. அப்புறம் என்ன? எப்படி நாங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீங்க பாட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே உங்களுக்கு டென்ஷனே வேணாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நமக்கும் வானதிக்கும் தானே காம்படிஷன். வானதி டெண்டருக்கு என்ன கோட் பண்றாலோ அத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க அதுக்கு குறைஞ்ச அமௌண்ட்ட டெண்டர் அனுப்புங்க. கண்டிப்பா நமக்கு தான் டெண்டர் கிடைக்கும். அது சரி, ஆனா எப்படி அவங்க டெண்டர் அமௌண்ட் நமக்கு தெரியும்? வெயிட் அண்ட் சீ. What is this? Aarti! Maple, yenna chinga? Yenna? Yenga unga ponnu? Yenga unga ponnu? என்னாச்சுங்க? எப்போ ஏதாச்சும் திருடுதல் பண்ணிட்டே இருக்கணும்ல உங்களுக்கு? நாங்க என்ன மாப்பிள பண்ணோம்? என்னங்க என்ன நடந்துச்சுங்க? ஆர்த்தி நம்ம டெண்டர போட்டோ எடுத்திருக்கா. என்ன சொல்றீங்க? போட்டோ எடுத்தாளா? என்ன மாப்பிள விளையாடுறீங்களா நீங்க? அவன் அப்படிதான் நம்மள பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான். நான் ஒண்ணும் குறை சொல்லல, உண்மைய சொல்லிட்டு இருக்கேன். Mm-hmm.
பிரமாதமா இருக்கு. பொருங்க பொருங்க, ஜீவா மாப்பிள்ள செஞ்ச பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறமா கை தட்டலாம். சூப்பர் ஜீவா தம்பி செஞ்ச பிரியாணி சூப்பரோ சூப்பர். மாப்பிள்ள கேட்டீங்களா, நீங்க செஞ்ச பிரியாணி தான் சூப்பரா இருக்கும். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சா அத சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்ல, நாம வச்சது சிக்கன் பிரியாணி போட்டி. கார்த்திக் தம்பி சிக்கன் பிரியாணியா பண்ணிருக்காரு. இப்போ ஜீவா தம்பி சிக்கனை குக்கர்ல போட்டத நாம எல்லாருமே பார்த்தோம். ஆனா அது எப்படி மட்டனா மாறிச்சு? உங்க அண்ணன் பாத்ரூம்லயே பாட மாட்டாரு. உண்மையதானங்க சொன்ன? இப்படி அதெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, ஸ்டீலு செங்கலு ஜல்லி கம்பி இந்த வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்ப நீங்க பேசி யாரு விலை குறைச்சி கொட்டேஷன் வாங்குறீங்களோ அவங்கதான் வின்னர். ஐயோ, எல்லாரும் கேட்டுக்கங்க, சேட்டு ரொம்ப புத்திசாலி, ஆனா பயங்கரமான கஞ்சன். பைசா லேசில குறைக்க மாட்டான். சூதானமா பேசி புத்திசாலித்தனமா வாங்கணும். இன்னொரு விஷயம், சேட்டுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அது வேறயா? அரகுறை இங்கிலீஷ், ஹிந்தி உருதெல்லாம் நல்லா பேசுவார். சாண்ட், ஸ்டீல், ஸ்டோன் இதெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கி தர போகும் அந்த வின்னர் யார்? கார்த்திக் அண்ணாவா இல்ல ஜீவா அண்ணாவா? ரெண்டு பேருமே இல்ல, வானதி ஆர்த்தி. சரி, அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே சேட்டோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்த்தி நம்பர் எடுத்துக்க. ஆர்த்தி நீ முதல்ல பண்ணு. எல்லாரும் கேட்டுக்கங்க, சேட்டு ரொம்ப புத்திசாலி, ஆனா பயங்கரமான கஞ்சன். பைசா லேசில குறைக்க மாட்டான். சேட்டுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது, அரகுறை இங்கிலீஷ், ஹிந்தி உருதெல்லாம் நல்லா பேசுவார். எனக்குதான் ஹிந்தி தெரியுமே. ஹலோ, நாதராம் சேஜியா? ஹா, சேட்டே போடுறான், போலியே போலியே ஜி. நமஸ்தே ஜி. பி கே,
ठीक है ठीक है, बोलिए बोलिए। பாடம் நடத்திட்டு இருக்காங்க அந்த வானத்து மேல என்ன கருசன அத்தைக்கு. மா, ஒரு விஷயம் கவனிச்சியா, இந்த குடும்பமே என்ன நினைச்சு சந்தோஷமா இருக்கும் போது அந்த வானத்தி மேல அக்கறைப்பட்டு அத்தை பேசிட்டு போறாங்க பாத்தியா. அதை தாண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவ வயித்துல இன்னும் ஒரு புழு பூச்சி கூட வரல, இப்பவே அவ மேல இவ்ளோ கரிசனம் காமிக்கிறாங்கன்னா இன்னும் அவ்வளவு உன்ன மாதிரியே கர்ப்பமாயிட்டா சொல்லவே வேணாம் ஆர்த்தி. ஆள் அழுக்கு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுல ராஜ மரியாதை தான். விடக்கூடாது ஆர்த்தி, அப்படியெல்லாம் அந்த வானத்தி கர்ப்பம் ஆகிறதுக்கு விடவே கூடாது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த சாந்தி முகத்தை தான் தடுக்க முடியாம போச்சு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவ கர்ப்பம் ஆகாம பாத்துக்கணும். எந்த காரணத்துக்கொண்டும் அவளுக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் கிடைச்சிடக்கூடாது. அப்பதான் நீ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும். நீ சொல்றதும் சரிதாமா, ஆனா வானத்தி இந்த வீட்டுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்கற நிலைமை வந்துச்சுன்னு வையன், அப்புறம் சகல மரியாதையும் இங்க அவளுக்கு தானமா கிடைக்கும். என்னோட சாப்டர் எல்லாமே அதோட மறந்துருவாங்க. ஏய் வாய கழுவு, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் ஒண்ணு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இராதி, இந்த குழந்தை விஷயத்த வச்சே உன் மாமியாருக்கும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் அவ மேல ஒரு வெறுப்ப வர வைக்கல நான் சும்மா விட்டுற மாட்டேன். என்ன ஆர்த்தி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் வாங்கிருக்க, அது அவ்வளோ சீக்கிரம் போறதுக்கு நான் விட்டுருவேனா? ஆர்த்திமா, இந்த குழந்தை விஷயத்த வச்சே அவளுக்கு எப்படி கட்டம் கட்டுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என் கிட்ட எதுவும் பேசாத, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். டேய், எதுக்குடா இப்ப சம்பந்தமே இல்லாம அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காதேமா? உங்க கூடவே இருக்காங்களே மூத்த மருமக, என்னாச்சுன்னு சொல்லிருப்பாங்களே. நேத்து நடந்த டெண்டர் எனக்கு கிடைக்கல, அது அவங்க கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் தோத்துட்டேமா, போதுமா உங்களுக்கு? ஜீவா, இது அவளோட உழைப்புக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? டெண்டர் ஒண்ணு தானா உங்களுக்கு கிடைக்கல? இவங்க ஏதோ கேம் ஆடி என்னை ஏமாத்தி டெண்டர் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு எதுவும் கிடைக்க கூடாது, நான் எதுவும் சாதிக்க கூடாதுன்னு அவங்க சுயநலமா திங்க் பண்ணிருக்காங்க. போது நிறுத்து, போட போகுதுன்னு பார்த்தா ரொம்பதான் பேசிட்டே இருக்க. யாரா கேம் ஆடுறது? நீயா அவளா? கொஞ்ச நாள் நான் வீட்டுல இல்லாததுனால இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வீட்டுல போட்டி நடத்தி அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டெண்டர்ல கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்குல்ல, நீ அதை ஒத்துக்கிட்டு தானே செஞ்ச?
அப்புறம் ஏன் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த டெண்டர்ல கலந்துகிட்ட? ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ ஜீவா. பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அந்த தொழிலுக்கு நீ ரொம்ப உண்மையா இருக்கிறது முக்கியம். உன்கிட்ட அந்த உண்மை இல்ல, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடியல. முதல்ல நீ ஒன்ன திருத்திக்கோ. நீ ஒழுங்கா இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்துல சரியா நடக்கும். நீ ஜெயிக்கிறத விட வானதி ஜெயிச்சிட கூடாதுன்னு நினைக்கிற, அதுதான் நீ ஒவ்வொரு தடவையும் தோத்து போறதுக்கான காரணம். முதல்ல நீ ஒன்ன மாத்திக்கோ, மத்ததெல்லாம் தானாவே மாறும். தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். நான் எல்லா வேலையும் சரியா செஞ்சா கூட என்ன நீங்க குறை சொல்லிதான் பேசுவீங்க. நிதானமா இருக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? மறந்துட்டியா? நேரம் ஆச்சே, இன்னும் சாப்பிட வரல. என் புருஷன் மேல அக்கறையோட வந்தா? நீங்க உங்க குழந்தை மேல எல்லாம் அக்கறையோட பேசிட்டு இருக்கீங்க. இத கேக்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன், நீங்க சரியா தூங்கலையா? கண்ணெல்லாம் அப்படி சவந்து போன மாதிரி இருக்கு. ஆமா, சரியா தூங்கல. ஏன்? நேத்து அண்ணி மேல இருந்த கோபத்தை உன் மேல காட்டிட்டேன். நான் அந்த மாதிரி நடந்துட கூடாது. நீ ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பல்ல? ஆமா, நான் வருத்தப்பட்டேன்தான். நம்ம குழந்தையும் வருத்தப்பட்டிருக்கோம்ல. ஹர்தி, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ அம் சாரி. ஐயோ, என்ன சாரி? அதுதான் யார்ட்டையோ பேசுற மாதிரி பேசுறீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஏதோ பிசினஸ் டென்ஷன், அதனால கோவப்பட்டீங்க. இனி ஒன்னு பண்ணுங்க, இனிமே பிசினஸ வெளியில வைங்க. வீட்டுக்கு வந்தா நான், நீங்க, நம்ம குழந்தை மூணு பேர் மட்டும்தான் பேசிக்கணும். ஷூர். ஹா மார்த்தி, நீ சந்தோஷமா இருக்கும்படியா இனிமே நான் நடந்துக்கிறேன். உன் சந்தோஷத்தால குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். இந்த வீட்டுக்குள்ள பானத்தியாலதான் அமைதியே கெட்டு போகுது. எனக்கு புரியுதார்த்தி, பொறுமையா இருப்போம். ஏன்னா அம்மா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகட்டும், இந்த வீடு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரியா சொன்னீங்க மாப்பிள. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு உங்களுக்கு பொறுக்க போற இந்த நேரத்துல இந்த வீடு உங்க கைக்கு தான் மாப்பிள வரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நடங்க மாப்பிள, சாப்பிடலாம். சரிங்க. அவர் ரொம்ப நல்லவருடா, அவர் கண்டிப்பா கேப்பாரு. சில விஷயங்கள்ல அவர் தப்பா புரிஞ்சுகிட்டாரு, அதனாலதான் தப்பா நடந்துக்கிறாரு. ஆனா ஜீவா ரொம்ப நல்லவருடா. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க செஞ்ச தப்ப உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுக்கு உன்ன மாதிரி நல்லவங்க அவங்க கூட இருக்கணும். நல்லவங்க கூட இருக்கும்போது தப்பு பண்றவங்களோட மனசாட்சி உறுத்தும். அதுதான் அவங்க பெரிய தப்பு பண்ணாம தடுக்கும். அதுக்கு நீ அவர் கூட இருக்கணும். நீ ஜீவா தம்பி கூட தான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். நிதானமா யோசி, அவசரப்படாத. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொடு. இல்லக்கா, நான் கொண்டு வரேன், நீ வா. ராஜா. ஓஹோ, அப்போ ஆபீஸ் அக்கவுண்ட் விஷயத்துல நான் ஃபோர்ஜரி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஃபோர்ஜரி பண்ணிருக்க மாட்டீங்கன்றத நான் நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேக்குறேன். நீங்க ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க, நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். என்ன தம்பி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய வயசு. வர வர இந்த ஆபீஸ்ல யாரு யார கேள்வி கேட்கறதுன்ற வ்யவஸ்தையே இல்லாம போச்சு. எதுக்கு நீங்க தேவலாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா? இந்த கம்பெனில நீ யாரியா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த கம்பெனிய பொறுத்த வரைக்கும் யாரு கேள்வி கேக்குறாங்கிறது முக்கியம் இல்ல, என்ன கேக்குறாங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை கேள்வி கேக்குறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இந்த ஆபீஸோட போர்டு மீட்டிங்ல நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏற்கனவே அக்கௌண்ட் சப்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு போதுமான டைமிங் கொடுத்தாச்சு. இனிமேலும் இழுத்தடிக்க முடியாது. நாளைக்கு மதியானம் 12 மணிக்குள்ள ஸ்பின்னிங் மில்லோட மொத்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் என்னோட டேபிளுக்கு வரணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி சாய்ஸ். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ள என்னோட டேபிளுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து சேரணும். அப்படி இல்லனா இந்த கம்பெனில இருந்து நான் உங்களை ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்க கிளம்பலாம். இது குடிக்க போறவங்களுக்கு பிடிங்க. நல்ல சூடா இருக்கு. இத வச்சுட்டு மேடமுக்கு தேவையான டீ எடுத்து மெதுவா டிப் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான சுகர் இப்போது இந்த குச்சியை வைத்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும். இதை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, டீ சாக்கெட்டை எடுத்தாச்சு. இப்ப குடிங்க. நல்லா இருக்கா? இந்த ஒரு டீயாலேயே உன் தலைவலியில அப்படியே காணாம போயிடும். ஓகே தானே? சரி, இதை குடி. அப்படியா? இப்ப கரெக்டா இருக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆகுதா? இருக்கு, நானும் தொடச்சு விடணும். வாடா தம்பின்னு கூஜா தூக்க கூப்பிட்டுருக்காங்கள, அப்படிதானே? இங்க பாருங்க, அவங்க என்ன விரும்பி எல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கல. நானா விருப்பப்பட்டுதாங்க அங்க போய் சேர்ந்தேன். ஏன் நம்ம கம்பெனில இருந்து நீங்க போகணும்? ஜீவா அண்ணன் சரியா சம்பளம் தரலையா? சரி, ஜீவா அண்ணன் பிடிக்கல, அதுக்கு அவருக்கு பிடிக்காத வானதி அன்னி கம்பெனிக்கு எதுக்கு போனீங்க? வானதி அக்காவை எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் தானங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறது கோவப்படுறதெல்லாம் பாக்கும்போது
வாணதி அக்காவா உங்களுக்கு? குடிக்கல, குடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கல. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மாவோட கருணையால இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாங்கிறத மறந்துட்டாங்க. ஐயோ, வாணதி அக்கா பழசு எதையும் மறக்கலங்க. நீங்கதான் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாணதி அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஓ, என்னோட மோசமான கடந்த காலத்தை குத்தி காட்டுறீங்கள. இதெல்லாம் நீங்களா பேசல, உங்க அக்கா பேச வைக்கிறாங்க. எங்க அப்படியெல்லாம் இல்லங்க, நான் தான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப புரியாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு மாப்ள? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு ஸ்வேதா, சத்தம் பலமா இருக்கு, முகம் கோபமா இருக்கு, மாப்பிள வேற ஒண்ணு இல்லங்கிறாரு. அவர் அப்படி சொல்றது பொய்னு உங்களுக்கே தெரியுதுலமா, என்னன்னு அவர்கிட்ட நீங்களே கேளுங்க. என்ன தப்பு பண்ணாருன்னு கேளுங்க. ஸ்வேதா அமைதியா பேசு. என்ன பழக்கம் இது, புதுசா இருக்கு? அவரு நடந்துக்கிறது எனக்கு புதுசாதாமா இருக்கு. எங்க வாங்க, அத்தம்மா மட்டும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். என்னங்க நீங்க, நான் சொல்றத கேக்கல, உங்களோட வந்து ஆசீர்வாதம் வாங்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போய் அம்மாவை பாருங்க. என்னங்க, என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? யோசிச்சுதான் பேசுறேன். இன்னைக்கு சாயந்திரம் ஒரு பெரிய விழாவே நடத்தணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட போறாளாம், பெருசா கேக் எல்லாம் வாங்கி கட் பண்ண போறாளாம். அவளுக்கு வேற ஒண்ணும் இல்ல, வரவங்க முன்னாடி உனக்கு அவதான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பெருமையா சொல்லிப்பா. இந்த விழாவே நான் தான் எடுத்து நடத்துறேன்னு காமிச்சுப்பா. அது மட்டும் இல்ல, உன் புருஷனை எப்படி அவ அடிமையாக்கி வச்சிருக்காளோ அதே மாதிரி உன்னையே அவ அடிமையாக்கணும்னு நினைக்கிறா ஸ்வேதா. நடக்காது. அது எப்படிமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உங்க அம்மாவோட முழு சம்மதத்தோட தான் அவ எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு விழா வேண்டாம்னு சொன்னா உங்க அம்மா மனசு கஷ்டப்படும்ல. பார்ட்டி நடக்கும், ஆனா வானதி அண்ணி அங்க இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்வேதா யாருன்னு அவங்களுக்கு காட்டுற, அதுதான் நான் விரும்புற கிஃப்ட் பார்ட்டி. நீங்க கலந்துக்கவே கூடாது. பார்ட்டியில உங்களை பார்த்தா எனக்கு கோப கோபமா வரும். உங்க மேல வர்ற கோபம் என் புருஷன் மேலயும் வரும். நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதானடா, நீ கேக்குற கிஃப்ட நான் உனக்கு தரேன். நீ சந்தோஷமா இருடா.
நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன், அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. தேங்க்யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நடந்த எல்லா விசேஷத்தையும் வானதிதான் முன்னாடி நின்னு நடத்திருக்கா. இப்ப இதுக்கு மட்டும் லேட்டா வருவான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் வந்துருவோமா, முதல்ல நீங்க வாங்க, டைம் ஆச்சுமா. நீங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம முதல்ல வந்தவங்களை கவனிங்க. நடக்கும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. என்னாச்சு? மீட்டிங்ல முக்கியமான வேலையில இருப்பாளோ? வானதி, வானதி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. என்னம்மா, எங்க இருக்க? இங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. என்ன வானதி, நீ வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கிறது தெரிஞ்சும் ஆபீஸ்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இப்போ ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் நான் கிளம்பி வந்துடுறேம்மா. வானதி, மீட்டிங் முடியறதுக்குள்ள இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும் போல இருக்கே. அதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்க கூடாதா? இல்லம்மா. ஸ்வேதா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்க போற? சந்தோஷமான இந்த நாள ஏன் வருத்தமான நாளா ஆக்குற? ஏன் இப்படி நடந்துக்கிற? அண்ணியால என்னோட எல்லா சந்தோஷமும் போயிடுச்சுமா. அவதான துக்கமா இருந்த உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்தவ, அத பத்திரப்படுத்தி வச்சுக்காம அவன் மேல பழிய போற? அவங்க உதவி செஞ்சத நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அத காரணமா வச்சு என்ன துன்புறுத்துறாங்க. ஸ்வேதா, அப்படி வானதி என்ன பண்ணிட்டான்னு எனக்கு புரியும்படி சொன்னீன்னா நான் அவகிட்ட பேசுறேன். கேட்டு என்னமா ஆக போகுது? அண்ணி செய்யறது தப்புன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வருமா? எப்படிமா
பெத்த மகளோட மருமக அவ்வளோ வசதியா போயிட்டாளா? ஸ்வேதா, அது உன்னோட பார்வை. காமால வந்த கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா, என் விஷயத்துல நடந்துகிட்டது தப்புமா? என் புருஷன என் விருப்பம் இல்லாம என் கிட்ட கூட சொல்லாம அவங்க கம்பெனில சேர்த்தது அவங்க செஞ்சது தப்புமா? ஏன் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னு நீ உன் புருஷன்கிட்ட தானே கேள்வி கேட்கணும். அது ஏன் உன்னால முடியல? ஏன்னா நீ அவரை சரியா புரிஞ்சுக்கல. வானதிய பத்தி ராஜாவ பத்தி உன்கிட்ட யாரோ தப்பு தப்பா சொல்றாங்க, நீயும் அத நம்புற. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏமா, ஆசைப்படி நடக்கணும்னு நினைக்கிறது தப்பாமா? நான் உன்னோட ஆசைக்கு எப்பவுமே குறுக்க நின்னதே இல்ல ஸ்வேதா. மகளோட மருமகதான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அண்ணியோட பெருமையதான் மத்தவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விட அவங்க எப்படிமா உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க? ஸ்வேதா, அதுதான் உனக்கு வருத்தம்னா? வருஷமா இந்த கம்பெனியையே ஆட்டி படைக்கிற என்கிட்டயே நேத்து வந்தவ கணக்கு கேக்குறாளா? அவ எனக்கு கெடு வச்சிருக்கிற அதே 12 மணிக்குள்ள நான் அவளை எப்படி அலற விடுறேன்னு மட்டும் பாருங்க. எங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு என்னவோ நாம இத கொஞ்சம் பொறுமையா பண்றதுதான் நல்லதுன்னு தோணுது. ஆமாண்ண, இல்லனா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உங்களை வேலைய விட்டு தூக்கிட போதுனே. யாரு யாருக்கு ஆட்டம் காட்ட போறாங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்கிட்ட கணக்கா கேக்குற கணக்கு என்னுடைய கணக்கு என்னங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு காட்டுறேன். சரிங்க. வானதிக்கு கொடுக்க வேண்டிய ஃபைல்ல நெருப்புல எரியுதுடா. ஏய் ஏய் ஏய், எட நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க, போங்கடா, போய் என்னன்னு பாருங்கடா, போங்கடா. இதோ போறேனே. ஏ வா வா வா. படணும்னு இருந்தா பட்டுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. கடவுள் கருணையால உனக்கு லேசான காயம் பட்டிருக்க. மாப்பிள்ளதான் கடவுள் மாதிரி வானதிய காப்பாத்திருக்காரு. நெருப்புனா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. வானதிக்கு ரொம்ப இலகன மனசு, யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஃபேக்டரிக்குள்ள ஓடி இருக்கா. வானதிக்கு ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படும் போது இப்படி ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது?
திருஷ்டி பட்டுருச்சுமா. நீ அவளை பெண் பார்த்து வானதிதான் மருமகன் உறுதியானப்ப என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது தெரியுமா? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஏங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்னென்னமோ பேசி சம்பந்தி அம்மாவை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கிருஷ்ணவேணி அம்மா ஃபேக்டரியில இத்தனை வருஷமா எந்த ஒரு விபத்தும் நடந்ததே இல்லையா? இவ என்னைக்கு அந்த கம்பெனில போய் காலடி எடுத்து வச்சாலும் நடந்து போச்சு, நடக்க கூடாது எல்லாம் நடந்து போச்சு. அப்படின்னு யாருங்க சொன்னா? யாரு சொன்னாங்கன்னு கேட்டா நான் என்ன பேரளம் அப்ப கேட்டுட்டு வந்து சொல்ல முடியும்? அப்படியே காத்து வாக்குல பேசினதான் காதுல கேட்டது வந்து சொன்னேன். இத பாருங்க, யாரு சொன்னாங்க எதுவோ சொன்னாங்கன்னு உங்க சொந்த கருத்துல அள்ளி விட்டுட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்னங்க அபாண்டமா இவ்வளவு பெரிய விஷயம்? நீங்க தப்பாதான் பேசுறீங்க சம்பந்தி. யாரோ ஏதோ சொன்னா அத கேட்டு இங்க வந்து சொல்வீங்களா? அவளே இப்ப காயத்தோட இருக்கா, வேதனை பட்டுட்டு இருக்கா. அவளோட ஆபீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும்னு இவ போராடிட்டு இருக்கும் போது புதுசா இந்த பிரச்சனை. ஒரு ஆபீஸ்ல நூத்துக்கணக்கான ஆட்களை நிர்வாகம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல தான் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆர்த்தி, தாடி வச்சிருக்கிறவரோட முகமே சரியில்லையே. என்னமா சொல்ற? ஆமாண்டி, இங்க என்னமோ நடக்க போதுன்னு என் மனசுக்குள்ள இருக்கிற பட்சி சொல்லுது. பாக்கலாம். மிஸ்டர் பசுபதி, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க சார். மேடம், செக் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், அக்கௌண்ட்ஸ் பாதி தான் இருக்கு. பாதிதான் இருக்காமே, மீதி அக்கௌண்ட்ஸ்ல எங்க சார்? அது வந்து என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னமா இப்படி கேக்குறீங்க? நடந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஃபேக்டரியில தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆமா சொன்னல்ல, பாரு. ஆடிட்டர் சார், சார் சொல்ற பதில ஏத்துக்கிற மாதிரி இருந்ததா? அது அது எப்படி ஏத்துக்க முடியும்? நம்ம தான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோமே. அதான் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கல. குரலை ஏன் உயர்த்துறீங்க சார்? கோபம் வருது எனக்கு. நானே என் பொறுப்புல இருந்த மில்லு எரிஞ்சு சாம்பலா போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன். அதை விட பெருசா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தான் முக்கியமா? ஆமா முக்கியம்ஜாக்கிரதையா இல்ல மின் கசிவா?
கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மேடம், நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. மேடமா? என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் பசுபதி? கொஞ்சம் கொஞ்சமா 24 கோடி ரூபாய் திருடி இருக்கீங்க. 24 கோடியா? எல்லா பணமும் வானதிக்கு வரணும். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வரலனா லீகல் ஆக்ஷன் எடுப்போம். இன்னொரு தடவை வானதி இந்த மாதிரி மிரட்டுனீங்க, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு திருட நம்பிக்கை துரோகி மிரட்டுற அளவுக்கெல்லாம் என் மருமக வானதி பயப்பட மாட்டேன். எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜாக்கிரதை. கிளம்புங்க. ஒரு நிமிஷம், பணம் சீக்கிரமா வரணும், வந்தாகணும். வரல போலாம். டேய், என்னடா சொல்ற? உனக்கு வந்த தகவல் உண்மையா? ஆமாண்ணே, அந்த வானதியும் கார்த்திக்கும் ஒரு வாரம் வெளியில போறாங்களா? சரி, நீ விடு, இனிமே நான் பாத்துக்கறேன். என்னங்க, ஏதாவது ரொம்ப சந்தோஷமான விஷயமா? ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வானதி வேலையெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு வாரம் எங்கேயோ வெளியில போறாளாம். இதுதான் நாம அவளை தீத்து கட்டுறதுக்கான சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு ஏதோ கோவத்துல அவளை கொலை பண்றேன்னு சொல்றீங்க நினைச்சா, நிஜமாவே காலி பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேலயே அவளை விட்டு வைக்கிறது நல்லது இல்லடா. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ பண்ணிருக்கோம், ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணணுமே, அதையும் பண்ணிடுவோம். அந்த வானதிய அங்கேயே வச்சு போட்டு தள்ளுறோம். அவ உசுரோடு வீட்டுக்கு திரும்ப கூடாது, குணமாத்தான் அவ வீட்டுக்கு போகணும். இப்ப வந்துட்டு போனாரே அவர், மிஸ்டர் கார்த்திக் தானே? ஆமா சார். எந்த ரூம்? D4 சார். D4. ஒரு வாரத்துல பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாள குறிச்சிட்டு ஜாலியா அந்த வானதி அவ புருஷனோட இங்க வந்திருக்கா. இந்த பசுபதிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த ராஜேஸ்வரி என்னன்னா என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுறா, இந்த கார்த்திக் பைபிள் என்னன்னா அவன் ஒரு மாதிரி நக்கலா பாக்குறான், கேள்வி மேல கேள்வி கேக்குறான். இப்படி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க. இந்த பசுபதி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த பர்றா புருஷம் பொண்டாட்டின்னு அங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரா கிளம்பி வந்தவங்க திரும்பி போகும்போது அவ புருஷன் மட்டும்தான் வீட்டுக்கு போகணும், அந்த வானதி புனமாத்தான் போகணும். நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா அவளை செஞ்சு ஆகணும். யாருக்குமே சந்தேகம் வராம அவளை கொல்லணும், புரியுதா? சொல்லிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிடறோம். நீங்க ஹாப்பியா இருங்க,
முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ஓகேண்ணா. வாடா வாடதி, என்னோட ஃப்ரெண்டு சுஜித்ரா. ஹாய் மச்சான், இது என்னோட ஒய்ஃப் வாடதி. ஆ வணக்கம். இவ என் ஒய்ஃப் ஜீவிதா. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. இப்போதான் டின்னர் சாப்பிடலான்னு உட்காந்தோம். டின்னர் இங்கேயா சாப்பிட போறீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில சாப்பிட போறோம். நீங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கீங்களா? டேய் என்னடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்துருக்கோம். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்க ஃபிளைட்ல கிளம்ப போறோம்டா. அதுக்கப்புறம் சந்திக்க முடியுமா பேச முடியுமான்னு தெரியாது. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? எங்க கூட டின்னருக்கு கலந்துக்க கூடாதா? என் ஹஸ்பண்ட் இவ்வளவு தூரம் ஆசையா கூப்பிடுறாருல, பிளீஸ் வாங்க. சரிங்க. சரி வா. டேய் சூப்பர்டா, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான்டா. இப்ப நீங்க பண்ணது தான்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் அப்படியே இந்த சந்தோஷத்துல எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா. பாத்தியா, இன்னைக்கு உங்களுக்கு டபுள் தமாக்கடா. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா. சந்தோஷமா இருங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. டேய் நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவையானது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா. அட பாவீங்களா, சந்தோஷம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல. அந்த ஒரு நிமிஷத்துல என் சந்தோஷத்தை சாகடிச்சிட்டீங்களா? என்ன சொன்னி, சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்கோம், அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே செத்துருவாங்கன்னு நீங்க தானடா சொன்னீங்க. அண்ணா நாங்க பக்கம் தானே பிளான் பண்ணோம். அண்ணா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. தப்பு பண்ணா தப்பிக்கு தானா செய்வாங்க அண்ணா. அது வந்து ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நீ. இனிமே என் கண்ணு முன்னாடி கூட வந்து நிக்காத அண்ணா. அண்ணா என்ன ஒற்றுமை? வெறுமனே சாப்பாடு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணுச்சு. சிஸ்டர் கம்பல் பண்றதா நினைக்காதீங்க, சாப்பிடுங்க. அண்ணா அளவோட இருக்கட்டும். தேங்க்யூ சிஸ்டர். சரி, அவங்க வர வரைக்கும் நான் வேணா இருக்கட்டுமா? இல்லங்க பரவாயில்ல, நீங்க கிளம்பி. சரி ஓகே வரங்க.
ஜுவல்லோ உள்ள வாங்க. நீங்க ஆசைப்பட்டது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அந்த வானதியும் கார்த்திகும் கடல்லயே க்ளோஸ். நிஜமாவட சொல்றீங்க? நாம நினைச்ச மாதிரியே அவங்கள போட்ல இருந்து கீழே தள்ளி கொண்டாச்சுனா அவங்கள. இருக்க முடியாது வாழுது எல்லாமே நல்ல. எப்படி இருக்க முடியும் வாழுது? வாழுது எழுதிரு வாழுது வாழுது. ஐயோ எழுதிரு வாழுது. திட்டவே மாட்டேன் வானதி. வானதி அம்மாவும் பாருமா. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. வெளியில போயிட்டு வந்தா சரி ஆயிடும் நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணிச்சிடுறா? நீ தாண்டா என் பொண்ணு, நீ தாண்டா என் பொண்ணு. கடலுக்கு போடுவே ரொம்ப ஆசைப்பட்டாமா? அதனாலதாம்மா நான் கடலுக்கு கூட்டிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அந்த சந்தோஷத்துல என்ன சொன்னா தெரியுமா? இந்த நிமிஷத்துல ஏன் உசுர விட்ட கூட பரவாயில்லன்னு சொன்னாமா. ஐயோ நான் நம்ம தட மாதிரி கடல்ல விழுந்தேன். என்ன காப்பாத்திதாமா கடல குதிச்சா? என்ன காப்பாத்திட்டு உயிரை விட்டுட்டாமா? Oh, my God.